இது சம்மர், ஸோ நீங்கள் எப்போ வெளியில் போனாலும் ஒரு மூணு திங்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக மாஸ்க், செகண்ட் சன்ஸ்கிரீன் நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு, மூணாவது சன்கிளாஸஸ். ஏன்னா ஒவ்வொரு டைமும் சன்கிளாஸஸ் இல்லாமல் நம்ம வெளியில் போனோன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம பார்க்குறப்ப ஸ்க்வின் பண்ணிகிட்டு இருப்போம், அப்படி கண்ணை சுருக்கி சுருக்கி பார்த்துட்ருப்போம், அதனால் ரிங்கிள்ஸ் வரும், கண்ணு கீழே டார்க் சர்க்கிள் வரும். ஏன்னா இந்த ஏரியாலாம் ரொம்ப சென்சிட்டிவ் சன்னுக்கு, அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சோன்னா சன்கிளாஸஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சன்கிளாஸஸ் நம்மளோட லுக்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும், நம்மளோட அவுட்ஃபிட்டை கம்ப்ளீட் பண்ணும், ரெண்டு பெனிஃபிட்ஸ். எப்படினாலும் நமக்கு ஒரு பேர் ஆஃப் சன்கிளாஸஸ் தேவைப்படும், ஆனால் அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதுலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிருந்தேன், எனக்கு எல்லா ரூல்ஸுமே தெரியும், எப்படி சூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஃப்ரேம் இருந்தால் நம்மளோட ஃபேஸ் ஷேப்புக்கு செட் ஆகும், ஓவராலாக எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், இப்படி தான் இப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும்னு. அப்படி இருந்துமே ஒரு 1.5 hours ஆச்சு ஒரே ஒரு சன்கிளாஸஸ் சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது எனக்கு சூட் ஆகலை, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் சன்கிளாஸஸ் வாங்குறப்போ எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு எப்படி கரெக்டாக பார்த்து வாங்குறது. ஃபேஸ் ஷேப் மட்டும் கிடையாது, இன்னும் அடிஷ்னலாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்து வாங்கணும், அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யோசிக்க தேவையில்லை, இந்த வீடியோக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஒரு பேர் ஆஃப் சன்கிளாஸஸ் நம்ம வாங்குறோன்னா மூணு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சன்கிளாஸஸோட லென்த், செகண்ட் வித், தேர்ட் வந்து நம்மளோட ஃபேஸ் ஷேப்புக்கு அந்த சன்கிளாஸஸ் வந்து எப்படி நம்ம மேட்ச் பண்ணலான்ற ஒரு சின்ன ஐடியா நமக்கு இருக்கணும். இது என்னென்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சன்கிளாஸஸ் பிக் பண்ணி நம்ம வேர் பண்ணுறப்போ அந்த சன்கிளாஸஸோட வித் வந்து நம்மளோட ஹெட்டுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். மேட்ச் ஆகுதுன்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, நம்ம ஐப்ரோவோட எண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு கரெக்டான பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். அந்த பாயிண்ட்டை தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ராவும் போயிடக்கூடாது, அதோட கம்மி ஐப்ரோ வெளியில் தெரிகிற மாதிரியும் இருக்கக்கூடாது, அதுதான் ஒரு பர்ஃபெக்டான வித்துன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதை தாண்டி இருந்துச்சுன்னா நம்ம தலையோட சன்கிளாஸஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், அதோட சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், நம்மளோட ஃபேஸ்க்கும் அந்த சன்கிளாஸஸோட ப்ரொப்போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ரெண்டுமே இல்லாத மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்சிருக்க எல்லா சன்கிளாஸஸுமே அந்த எக்ஸாக்ட் வித்தில் வரவே வராது, எவ்வளோ நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி. சில சன்கிளாஸஸ், ஏன்னா ஒவ்வொரு சன்கிளாஸும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சன்கிளாஸஸ் வந்து என் சைஸ் கிடைக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடைக்காது. ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு சைஸ் அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற அந்த சன்கிளாஸஸ் நம்மளோட அந்த கண்ணோட எண்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது நம்ம கையில் தான் இருக்குது. செகண்ட், சன்கிளாஸஸோட ஹைட், இதுவும் வித்து மாதிரியே நம்மளோட ஹெட்டுக்கு எக்ஸாக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்க மாதிரி இருக்கணும். ஒவ்வொருத்தோட தலை வந்து ஒவ்வொரு ஹைட்டில் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே சேம் ஹைட்டில் நம்மளோட தலை வந்து இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட தலையோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரொப்போர்ஷனில் அந்த சன்கிளாஸஸோட ஹைட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் தலையோட ஹைட்டும் வித்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னா நீங்கள் நார்மலாக மீடியமான சைஸில் போய்க்கலாம். இப்போ என்னோட தலையெல்லாம் பார்த்தா ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வித்து வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஹைட் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி போகணும், அப்போ தான் இந்த ஹைட்டுக்கு அந்த சன்கிளாஸோட ஹைட் மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன ப்ரொப்போர்ஷன் கேம் தான், அது நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாங்கினோன்னா நமக்கு எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். ப்ளஸ் ஹைட்டுன்னு பார்க்குறப்ப இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணோம், நம்ம சன்கிளாஸஸ் வேர் பண்ணுறப்போ நம்மளோட ஐப்ரோ வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகி அந்த சன்கிளாஸஸ் ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது. நம்மளோட ஐப்ரோ கொஞ்சமாச்சும், ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாச்சும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் அந்த சன்கிளாஸஸை தாண்டி. ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, அது ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ஐ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி கவர் ஆகிறப்போ நம்மளோட ஐப்ரோ வந்து கொஞ்சமாச்சும் வெளியில் தெரியணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸோட ஹைட் வந்து எல்லாருமே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேர் ஆஃப் சன்கிளாஸஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் தான் மிரரில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபேஷியல் ஃபீச்சர், நம்மளோட ஃபேஸ் ஷேப்பும் சன்கிளாஸஸோட ஷேப்பும் எந்த மாதிரி மேட்ச்சில் இருந்தால் அது நமக்கு சூட் ஆகுன்றது தான். ஃபேஸ் ஷேப் ரிலேட்டடாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஐ பட்டன் செக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நான் இருக்க எல்லா ஃபேஸ் ஷேப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபேஸ் ஷேப்புக்கும் இந்த மாதிரியான சன்கிளாஸஸ் தான் மேட்ச் ஆகும்னு சொன்னேன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் பேசிக்காக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் ஷேப் இருந்தாலும் ரெண்டே ரெண்டு ஃபீச்சர் வந்து அந்த ஃபேஸ் ஷேப்பில் கவர் ஆகும், ஒன்று கர்வியாக இருக்கும் இல்லாட்டி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நம்மளோட ஓவரால் ஃபேஸ் ஷேப் வந்து ஓரளவுக்கு ரவுண்டாக ரொம்ப கர்வியாக இருக்கான்னு பார்க்கணும், அதாவது வளைஞ்சோ இல்லை எந்த ஒரு வெல் டிஃபைன்டாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு டைப்பாக எடுத்துக்கலாம். இன்னொரு டைப் வந்து ரொம்ப டிஃபைன்டாக ஸ்ட்ரெயிட் லைனாகவோ இந்த ஜா லைன் ரொம்ப தெரிகிற மாதிரியோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் செட் ஆகி ரொம்ப டிஃபைன்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரெண்டே ரெண்டு ஃபேஸ் ஷேப் மட்டும் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக நான் என்ன சொல்லுறேன்னா, நம்மளோட ஃபேஸ் ஷேப்பும் நம்ம சூஸ் பண்ணுற சன்கிளாஸஸும் கொஞ்சமாச்சும் கான்ட்ராஸ்டாக இருக்கணும். நம்மளோட ஃபேஸில் கர்வியாக நிறையா இருந்துச்சுன்னா சன்கிளாஸஸில் டெஃபினேஷன் நிறையா இருக்கணும். நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃபைன்டாக இருந்துச்சுன்னா
சன்கிளாசஸில் கொஞ்சம் கர்வியாக இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஈஸியாக மேட்ச் ஆகும், நமக்கும் நல்லாவே சூட் ஆகும். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு 4-5 ஃபேஸ் ஷேப்ஸ் பார்க்கலாம். அந்தந்த ஃபேஸ் ஷேப்புக்கு ஏன் இந்த சன்கிளாஸஸ் சூட் ஆகுதுன்றத ஒரு சின்ன டெமோ வேணால் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தம்பி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது, சைட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் சன்கிளாஸஸ் எதுக்கு மேட்ச் ஆகலைன்னா இவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்கிறதுனால அந்த சன்கிளாஸஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ப்ரொப்போர்ஷன் படி சரியாக மேட்ச் ஆக மாட்டேங்குது. செகண்ட் சன்கிளாஸஸோட ஹைட் வந்து ஓரளவுக்கு அவனோட ஃபேஸை மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால ஓகேவாக இருக்குது. அது ஏன் ஓகேவாக இருக்குன்னா அவனோட ஃபேஸோட கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுண்டடாக வளைஞ்சிருக்கு இல்லையா, சன்கிளாஸஸும் வளைஞ்சிருக்கு, அதனால பர்ஃபெக்டாக சூட் ஆகலை. பட் தேர்ட் சன்கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸோட ஹைட்டையும் மேட்ச் பண்ணுது, ப்ளஸ் சன்கிளாஸஸ் வந்து ஒரு டெஃபினேஷனும் கொடுக்குது ஃபேஸ்க்கு, அதனால இட்ஸ் கிரேட். இப்போ இந்த இமேஜில் இவனோட ஃபேஸோட ஹைட்டும் வித்தும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் ஃபேஸில் வந்து டெஃபினேஷன் கிடையாது, ரவுண்டடாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜில் அவன் போட்டிருக்க சன்கிளாஸஸ் ஏன் அவனுக்கு சூட் ஆக மாட்டேங்குதுன்னா அவனோட ஃபேஸும் ரவுண்டு சன்கிளாஸஸும் ரவுண்டு, பட் சைஸ் படி பார்த்தா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ஃபேஸ்க்கு, ஏன்னா அவனோட ஃபேஸும் சின்னது தானே. செகண்ட் சன்கிளாஸஸ் மாசாக செட் ஆகுது, ஏன்னா அவனோட ஃபேஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது, சன்கிளாஸஸ் வந்து ஸ்கொயர்டாக இருக்குது, அதனால சன்கிளாஸஸ் வந்து அவனோட ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் ஆட் பண்ணுது, ப்ளஸ் சைஸும் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ இந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட் கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ஸோ செட் ஆகலை. ப்ளஸ் அவனோட ஜாலைன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, சிசில்டாக இருக்குது, அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால சன்கிளாஸஸும் டிஃபைன்டாக ஸ்கொயர்டாக இருந்துச்சுன்னா ரெண்டும் செட் ஆகாது, கொஞ்சமாச்சும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்போ செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஹைட்டில் சன்கிளாஸஸ் இருக்குது, ப்ளஸ் ஜால் இன்விசிபிளாக தெரியறதுனால அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி சன்கிளாஸஸில் ஒரு கர்வியாக கொஞ்சம் ரவுண்டடாக வர மாதிரி இருக்குது, அதனால ரொம்பவே நல்லா மேட்ச் ஆகுது. இல்லை ராகுல், ஒரு சன்கிளாஸஸ்க்கு என்னால் இவ்வளோலாம் கஷ்டப்பட முடியாது, ஹைட்டு வித்து ஃபேஸ் ஷேப்பு இதெல்லாம் பார்த்து வாங்கணும்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியான ஏதாச்சும் ஒரு வழி இருந்துச்சுன்னா சொல்லுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இது எல்லாருக்குமே சூட் ஆகும், என்ன ஃபேஸ் ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் டைரெக்டாக ஓரளவுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு சைஸில் இருந்தால் போதும், அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கால்குலேஷனும் பண்ண தேவையில்ல. அப்படி ஒரு ரெண்டே ரெண்டு மாடல் இருக்குது, அது வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் மாடல் வேஃபர்ஸ் இது எல்லாருக்குமே சூட் ஆகும், ஏன்னா இதோட மாடலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்கும், அதிலே கர்வியாகவும் இருக்கும், அதனால் நம்மளோட ஃபேஸ் வந்து கர்வியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வேஃபர்ஸ் வந்து ஒரு சேஃபான பெட், உங்களுக்கு எதுவும் அவ்வளோ யோசிக்கணும்னு அவசியம் இல்லாமல் ரொம்ப நான் கன்ஃபியூஸ் ஆகாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வேஃபர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ஏவியேட்டர். சன்கிளாஸஸ்னாலே நம்மளோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றதே இந்த மாடல் தான், மேக்ஸிமம் எல்லாருமே இதுதான் வேர் பண்ணுவாங்க, அதனால ரொம்ப கன்ஃபியூஸும் பண்ணிக்க தேவையில்லை, எல்லாருக்குமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சேஃபான பெட்டு தான், ரொம்ப யோசிக்கக்கூடாது நான் வந்து போனோடனே ஒரு சன்கிளாஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கலர்னு பார்க்குறப்போ இது வரைக்கும் நீங்கள் சன்கிளாஸஸை யூஸ் பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சன்கிளாஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குற அந்த ஃபர்ஸ்ட் சன்கிளாஸஸோட கலர் வந்து பிளாக்காக இருக்கணும், இல்லாட்டி டார்க் ப்ளூவாக இருக்கணும், இல்லாட்டி லைட் ப்ளூவாக இருக்கணும். இந்த மூணு கலரில் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, வேறு எந்த கலரும் சூஸ் பண்ணாதுங்க. எல்லோ, கிரே இல்லை டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, இது எதுவுமே சூஸ் பண்ணாதுங்க. ஏன்னா நம்ம நிறைய சன்கிளாஸஸ்லாம் வச்சுக்க போகிறது கிடையாது, ஒன்று இல்லாட்டி மேக்ஸிமம் ரெண்டு வச்சுருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் சன்கிளாஸஸ் வந்து இந்த மாதிரியான பேசிக் கலரில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பிளாக்காக இருந்தாலே எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் நம்மளால் வேர் பண்ண முடியும். ஸோ அது சேஃப் சைடு தானே. இது எதுவுமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு சன்கிளாஸஸ் சூஸ் பண்ணுறப்போ அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு 5 ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி பாருங்கள், அதில் மேக்ஸிமம் யாருக்கு ஒரு மாடல் பிடிக்குதோ அந்த மாடலை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்குதுன்ற ஒரே ரீசன்னால ஒரு சன்கிளாஸஸ் சூஸ் பண்ணிவிட்டு அது உங்களோட அவுட்ஃபிட் கூட மேட்ச் ஆகலை, இது உங்களோட ஃபேஸ்க்கே மேட்ச் ஆகலைன்னா அது வேஸ்ட்டு தான், நம்ம போடாமல் இருந்தால் கூட கொஞ்சம் பெட்டராக இருப்போம். நம்ம வேர் பண்ணுற சன்கிளாஸஸ் நமக்கு செட் ஆகலைன்னா அது இன்னும் நம்மளை அசிங்கமாக தான் காட்டும். ஸோ கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட சன்கிளாஸஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, புதுசாக பர்ச்சேஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே போனாலும் மாஸ்க் வேர் பண்ணிட்டு போங்க. டேக் கேர் of you, your family. See you next time. It sound white, boy.